வணக்கம். யார் மாரி அலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்திரு அண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் அனர்ஜெனா ஜெரார்ட், கெமல் டீனா, யூதாசேகர். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள். போரில் பலியாகுவோரை போரின் பக்க விளைவுகள் என ஒதுக்க முடியாது. திருத்தந்தை பிரான்சிஸ். மடு அணையின் திருச்சிரூபம், மன்னார் மறைமாவட்ட பங்குகளுக்கு திரு ஜாத்திரை, பல்லாயிரக்கணக்கானோர் பக்தியுடன் பங்கேற்பு. ஏப்ரல் மாதத்தில் மடு அணையின் திருச்சிரூபம், யார் மறைமாவட்ட பங்குகளுக்கு திரு யாத்திரை. குருநகர் பங்கில் 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் 50வது ஆண்டு நினைவு நாள் சிறப்பு நிகழ்வு. மன்னார் ஜோசப் வாஸ் நகரில் ஆயர் பேரருள் தந்தை ராயப்ப ஜோசப் அவர்களின் உருவச்சிலை. விரிவான செய்திகள். போரில் மக்கள் உயிரிழப்பது தவிர்க்க முடியாத ஒன்று அல்லது ஒரு துணை பாதிப்பென எவரும் ஒதுக்கிவிட முடியாதென திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள ட்விட்டர் குறுஞ்செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார். 9ஆம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்டுள்ள செய்தியிலேயே மேற்கண்டுவாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை அவர்கள், போரினால் பலியாகும் பொதுமக்களை போரின் பக்க விளைவுகள் என எவரும் ஒதுக்கிவிட முடியாதெனவும், இவ்வாறு இறந்தவர்கள் தங்களுக்கென பெயர் முகவரிகளை கொண்டவர்கள் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் போர் மக்களின் மாண்புக்கு ஊறு விளைவுக்கும் ஒரு படுகொலை எனவும், போருக்கு பலியானவர்களின் கண்களை பார்த்து அதிலிருந்து நம்மால் கற்றுக்கொள்ள முடிந்தால் போர் எதற்காக நடத்தப்படுகின்றது என்று நமக்கு தெரியும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை, போர் என்பது ஒரு பெருந்துன்பம் அன்றி வேறு எதுவும் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். மன்னார் மடு அணையின் முடிசூட்டு 100ஆண்டு ஜூபிலி விழாவை முன்னிட்டு மடு அணையின் திருச்சிரூபம் மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளுக்கு பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு சிறப்பு வழிபாடுகளும் பக்தி முயற்சிகளும் மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் வழிகாட்டலில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருள்தந்தை கிறிஸ்து நாயகம் அவர்களின் தலைமையில், திருத்தல பரிபாலகர் அருள்தந்தை ஞானப்பிரகாசம் அவர்களின் உதவியுடன் 7ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மடு திருத்தலத்திலிருந்து ஆரம்பமாகிய இப்பவனியில் இறைமக்கள் பக்தியுடன் பங்குபற்றி அன்னையின் ஆசீரை வேண்டி வருவதுடன் அன்னையின் திருச்சிரூபம் வைக்கப்படும் ஆலயங்களில் நடைபெறும் சிறப்பு திருப்பலிகளிலும் வழிபாடுகளிலும் பங்குபற்றி வருகின்றனர். இப்பவனி இம்மாதம் 26ஆம் திகதி வரை நடைபெற்று தொடர்ந்து அன்னையின் திருச்சிரூபம் மாசி மாதம் நடைபெறும் அன்னையின் திருவிழாவிற்காக மடத்திருத்தலத்தில் வைக்கப்பட்டு தொடர்ந்து ஏப்ரல் மாதம் யாழ்ப்பாணம் மறை மாவட்டத்திற்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளது. 1924ஆம் ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் திகதி மருதமடு திருப்பதியில் ஆயர்கள் சூழ மருதமடு அன்னைக்கு முடிசூட்டு விழா இடம்பெற்றது. இந்நிகழ்வின் 100ஆண்டு ஜூபிலி பெருவிழாவாக இவரிடம் ஜூலை மாதம் கொண்டாடப்படவுள்ள திருவிழா அமையவுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மன்னார் மடு அணையின் முடிசூட்டு 100ஆண்டு ஜூபிலி விழாவை முன்னிட்டு மடு அணையின் திருச்சொரூபம் மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளுக்கு பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டதைத் தொடர்ந்து யாழ் மறை மாவட்டத்திற்கும் எடுத்து வர ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி மருதமடு அன்னையின் திருச்சொரூபம் யாழ் மறை மாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்டு புனித மரியன்னை பேராலயத்தில் வைக்கப்பட்டு அங்கிருந்து மறைக்கோட்ட பங்குகள் ரீதியாக திரு யாத்திரையாக கொண்டு செல்ல ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இச்சிறப்பு நிகழ்வை முன்னெடுக்க யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருள் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களின் வழிகாட்டலில் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு அதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பான கலந்துரையாடல் 11ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை ஆயர் தலைமையில் நடைபெற்ற குறுக்கள் மன்றில் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வை சிறப்பான முறையில் முன்னெடுக்க ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. வருகின்ற ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரை யாழ் மறை மாவட்டத்தின் 6 மறைக்கோட்டங்களிலும் உள்ள பங்குகளுக்கு யாழ்ப்பாணம், தீவகம், இளவாலை, பருத்தித்துறை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு எனும் ஒழுங்கில் திருச்சுரூபம் பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு சிறப்பு திருப்பலிகளும் பக்தி முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும், அதற்கான ஆயத்தங்கள் இடம்பெற்று வருவதாகவும் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற 4வது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் 50வது ஆண்டு நினைவு நாள் சிறப்பு நிகழ்வு 7ஆம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை குருநகர் கடற்கரை வீதியில் அமைந்துள்ள கலையரங்கில் நடைபெற்றது. குருநகர் பங்கு தந்தை அருட்தந்தை ஜாவிஸ் அவர்களின் தலைமையில் குருநகர் முன்னேற்ற ஐக்கிய முன்னணியினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில்
குருநகர் சிறுவர் பூங்காவில் நான்காவது உலக தமிழாராய்ச்சி மாநாட்டின் நினைவாக நிறுவப்பட்டு தமிழ் தூது தனிநாயகம் அவர்களினால் திறந்து வைக்கப்பட்ட பன்மொழி புலவர் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் அவர்களின் உருவச்சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கலையரங்கில் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாண தமிழ் தூது தனிநாயகம் அடிகளார் ஆய்வு மன்ற இணைப்பாளர் அருட்கலாநிதி ஜெயசேகரம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் சொற்பொழிவுகள், நடனங்கள், இசை நிகழ்ச்சி என்பன இடம்பெற்றதுடன் சிறப்பு நிகழ்வாக குருநகர் இளைஞர் கழகத்தினரால் கும்பகர்ணன் தென்மோடி கூத்தும் மேடையேற்றப்பட்டது. உலக நாடுகளில் பணியாற்றும் தமிழறிஞர்களை ஒருங்கிணைத்து தமிழ் ஆராய்ச்சியை ஒருமுகப்படுத்தி தமிழ் மொழியை வளப்படுத்த முன்னெடுக்கப்படும் உலக தமிழாராய்ச்சி மாநாடு முதன் முதலில் தவத்திரு தனிநாயகம் அடிகளாரின் முயற்சியால் 1966 மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்தியா சென்னையிலும் பிரான்ஸ் பாரிஸிலும் நடைபெற்றதுடன் நான்காவது அனைத்துலக தமிழாராய்ச்சி மாநாடு 1974 ஜனவரி மாதம் 3 தொடக்கம் ஜனவரி மாதம் 9 வரை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இம்மாநாட்டின் ஆய்வு அமர்வுகள் யாழ் வீரசிங்க மண்டபத்திலும் யாழ் ட்ரீமர் மண்டபத்திலும் நடைபெற்ற வேளையில் இறுதி நாளாகிய ஜனவரி 10 இம்மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் 10 அதிகமானவர்கள் இலங்கை காவல்துறையினரின் துப்பாக்கிச் சூட்டிலும் அதன் பின் ஏற்பட்ட குழப்ப நிலையினாலும் கொல்லப்பட்டமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மன்னார் மறை மாவட்டம் முன்னாள் ஆயர் பேரர் தந்தை ராயப்பு ஜோசிப்பு அவர்களின் நினைவாக மன்னார் ஜோசப் வாஸ் நகரில் அமைக்கப்பட்டு வந்த அவரின் உருவச்சிலை திறப்பு விழா 7 கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை ராஜநாயகம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து ஆயர் அவர்களின் உருவச்சிலையை திரை நீக்கம் செய்து வைத்தார். இந்நிகழ்வில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், ஆயர் பேரரு தந்தை ராயப்பு ஜோசிப்பு அவர்களின் உறவினர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். இலங்கைக்கான கனடா நாட்டு தூதுவர் குழு யாழ்குடா நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த நிலையில் 9 கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருட் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்து யாழ் மாவட்டத்தின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பாக கலந்துரையாடியுள்ளனர். யாழாயர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் கனடா நாட்டு உயர் ஸ்தானிகர் எரிக் வால்ஸ், தூதுவர் குழுவின் அரசியல் செயலாளர் பேட்ரிக் பிக்கரிங் மற்றும் அரசியல் அதிகாரி சாகித்யனன் கணேசநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். யாழ் மறை மாவட்டத்தில் அமைந்துள்ள புனித ஜோசப் வாஸ் இறையியல் கல்லூரியின் புதிய கல்வியாண்டிற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. காப்போதோ உயர்தரத்தில் சித்தியடைந்த மாணவர்கள் இக்கற்கை நெறிக்கு விண்ணப்பிக்க முடியும் எனவும் விண்ணப்பிக்க ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்ப படிவத்தினை யாழ் பேட்ரிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவொளி குடும்ப நல நிலையத்தில் உள்ள புனித ஜோசப் வாஸ் இறையியல் கல்லூரியில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கல்லூரி அதிபர் அருத்தந்தை ரவிராஜ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இக்கல்லூரி திருப்பிடத்தின் ஊர்பாணியான பல்கலைக்கழகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதால் இங்கு வழங்கப்படும் கிறிஸ்தவ கற்கைகள் இளமாணி பட்டம் மேற்படிப்புகளை தொடர்வதற்கும் தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்கும் வழிவகுக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. இளவாலை புனித ஜூதா ததேயோ ஆலய இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்ட 2024 இல்ல விளையாட்டுப் போட்டி 7 கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய வளாகத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருட்தந்தை எரிக் ரொஷான் அவர்களின் வழிநடத்தலில் ஒன்றிய தலைவர் செல்வன் ட்ரோய் அலெக்ஸின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் 3 இல்லங்களாக பிரிக்கப்பட்டு சிறுவர்கள், இளையோர், அன்னையர் மற்றும் தந்தையர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை பிராயன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சிலாலை ரோக்கத்தக்க பாடசாலை ஓய்வு நிலை அதிபர் திருமதி மரிய ஹொரட்ரி பியன்வெனு அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் சண்டிலிப்பாய் பிரதேச இளையோர் சேவை உத்தியோகத்தர் திரு அகில்ராஜ் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டார்கள். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஜனவரி மாதம் 15 திங்கட்கிழமை உழவர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாள். தமிழர் திருநாளாம் நன்னாளில் யாழ் மறையலை தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி மாதம் 16 செவ்வாய்க்கிழமை இலங்கையின் திருத்தூதர் புனித ஜோசப் வாஸ் பெருவிழா. ஜனவரி மாதம் 17 புதன்கிழமை ஆதீன தலைவர் புனித வனத்து அந்தோனியார் நினைவுநாள். ஜனவரி மாதம் 20 சனிக்கிழமை திருத்தந்தையும்
மறைசாட்சியுமான புனித பேபியோன் மற்றும் மறைசாட்சியான புனித செபஸ்டியார் நினைவினார். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டு சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. மல்லாவி பங்கின் புதிய பங்கு தந்தையாக அருத்தந்தி நியூமன் அவர்கள் யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரொரு தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களால் நியமனம் பெற்று தனது பணிப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்நிகழ்வு 7ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மல்லாவி புனித செபஸ்தியார் ஆலயத்தில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தி ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. யாழ் மறை மாவட்ட அன்பி ஆணைக்குழு கூட்டம் 8ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நாரந்தனி புனித பேதுருபவல் ஆலயத்தில் நடைபெற்றது. ஆணைக்குழு இயக்குனர் அருத்தந்தை ஜோய் மரியரட்னம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் அருத்தந்தை ரொஹான் டொமினிக் அவர்கள் கலந்து சிறப்புரையாற்றியதுடன் வருகின்ற 24ஆம் 25ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள தேசிய அன்பிய ஆணைக்குழு ஒன்று கூடல் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன. இக்கூட்டத்தில் மறைக்கோட்ட அன்பிய இணைப்பாளர்கள் மற்றும் ஆணைக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நல்லாயின் துறவர சபையைச் சேர்ந்து அருட்சகோதரி தீபா சிவபாலன் அவர்களின் நித்திய அர்ப்பண நன்றி திருப்பலி 13ஆம் தேதி என்று சனிக்கிழமை ஒட்டு சுட்டான் கிறிஸ்து அரசர் ஆலயத்தில் நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை கான்ஸ்போவர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் நன்றி திருப்பலியும் தொடர்ந்து அருட்சகோதரிக்கான கௌரவிப்பும் இடம்பெற்றன. குருக்கள், துறவிகள், அருட்சகோதரியின் உறவினர்கள், பங்கு மக்களின பலரும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர். அமலமருத்தியாகியல் சபையைச் சேர்ந்த அருத்தந்தை வின்சென்ட் பேட்ரிக் அவர்களின் அன்பின் உட்குரல் மற்றும் உறவின் ராகங்கள் ஆகிய நூல்களின் வெளியீட்டு நிகழ்வு 11ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை யாழ் பேட்ரிக்ஸ் வீதியில் அமைந்துள்ள அகவழி குடும்ப நல நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது. யாழ் கரிதாஸ்கியுடெக் நிறுவன இயக்குனர் அருத்தந்தை ஜூயின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் மாவட்ட ஆளுநர் திருமதி சால்ஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூல்களை வெளியிட்டு வைக்க முதல் பிரதிகளை நாவாந்துறை அன்னை கடல் உணவு வாணிப உரிமையாளர் திரு அமலதாஸ் அவர்கள் பெற்றுக்கொண்டார். ஹென்றி ஜேம் நோவென் அவர்களின் தி இனவாய்ஸ் ஆஃப் லவ் எனும் ஆங்கில நூலின் தமிழ் மொழி பெயர்ப்பாக அன்பின் உட்குரல் நூலும் உறவின் ராகங்கள் நூல் அருட்தந்தையினால் ஏற்கனவே வெளியீடு செய்யப்பட்ட நூலின் 3வது பதிப்பாகவும் அமைந்துள்ளது. இளவாளை புனித கெந்தியரசர் கல்லூரியில் பழைய மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கலை மாலை பொழுது கலை நிகழ்வு 6ஆம் தேதி கடந்த சனிக்கிழமை கல்லூரி பொது மண்டபத்தில் நடைபெற்றது. பழைய மாணவர் சங்க தலைவர் திரு அன்றன் டயஸ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் திருமறை கலாமன்றத்தினால் ஏகலைவன் நாட்டுக்கூத்தும் இளவாளை திருமறை கலாமன்றத்தினால் திரு ரொபின்சன் அவர்களின் நெறியாழ்கையில் லீசிங் மாப்பிள்ளை நாடகமும் இளவாளை புனித கெந்தியரசர் கல்லூரி மாணவர்களால் விருதுஜாருக்கு நாடகமும் இளவாளை திருக்குடும்ப கன்னியர் மட மாணவிகளால் தேசிய ரீதியில் முதலிடத்தை பெற்ற நடனமும் ஆற்றுகை செய்யப்பட்டன. யாழ் மறை மாவட்ட குருவும் பிரமந்தனாறு புன்னை நீராவி ஆங்கில வளாகத்தின் நிறுவனருமாகிய அமரர் அருட்திரு எட்வின் சவுந்தரா அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு 13ஆம் தேதி சனிக்கிழமை இன்று தர்மபுரம் மற்றும் குளமங்கால் பங்குகளில் நடைபெற்றன. தர்மபுரம் பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின்ஸ் அவர்களின் தலைமையில் புன்னை நீராவி ஆங்கில வளாகத்திலும் குளமங்கால் பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் புனித சவேரியார் ஆலயத்திலும் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் திருப்பலிகளும் தொடர்ந்து அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன. அமரர் அருட்திரு எட்வின் சவுந்தரா அவர்கள் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் பல ஆண்டுகள் விரிவுரையாளராக பணியாற்றியுள்ளதுடன் 1995க்கு பிற்பட்ட கால பகுதியில் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து அமெரிக்காவில் உள்ள மெக்சிகன் மறை மாவட்டத்தில் இணைந்து அங்கும் கற்பித்தல் பணியில் தன்னை இணைத்து கொண்டவர். புலம்பெயர் தேசத்திலிருந்து நாடு திரும்பி வனி பிரதேசத்தில் உள்ள வறிய மாணவர்களின் ஆங்கில கல்வியை மேம்படுத்தும் நோக்கோடு தனது முயற்சியினால் பிரமந்தனாறு புன்னை நீராவி பிரதேசத்தில் ஆங்கில கல்விக்கூடம் ஒன்றை நிறுவி ஆங்கில கல்வியை கற்பித்து வந்துள்ளார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. தாலியடி பங்கில் பணியாற்றி மாற்றலாகி செல்லும் கார்மேல் கண்ணீர் சபையைச் சேர்ந்த அருட்சகோதரி மார்க்ரெட் மோசேஸ் அவர்களின் பிரியாவிடை நிகழ்வு 7ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அருத்தந்தை டியோக் வின்சன் அவர்களின் தலைமையில் ஆலய அருட்பாணி சபையினரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்சகோதரிக்கான கௌரவிப்பும் தொடர்ந்து செயின்ட் பிலிப் நேரியஸ் கடல் தொழிலாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் புலமை பரிசில் பரீட்சையில் 100க்கும் மேற்பட்ட புள்ளிகளை பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன.
போர்டோவின் திருக்குடும்ப சபையைச் சேர்ந்த அருட் சகோதரி மரியலீனா ஜுஸ்டஸ் அவர்கள் 12 திகதி வெள்ளிக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார். இவர் 1951 முதலாவது துறவர வார்த்தைப்பாட்டை மேற்கொண்டு 73 வருடங்கள் அர்ப்பண வாழ்வில் நிலைத்திருந்து யாழ்மறை மாவட்டத்தில் கல்வியை முதன்மையாக கொண்டு ஏராளமான பணியாற்றியுள்ளார். அவரின் ஆன்மா இறைவனில் இழைப்பார மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போரில் பலியாகுவோரை போரின் பக்க விளைவுகள் என ஒதுக்க முடியாது. திருத்தந்தை பிரான்சிஸ். மடு அணையின் திருச்சிரூபம் மன்னார் மறை மாவட்ட பங்குகளுக்கு திரு ஜாத்திரை, பல்லாயிரக்கணக்கானோர் பக்தியுடன் பங்கேற்பு. ஏப்ரல் மாதத்தில் மடு அணையின் திருச்சிரூபம் யாழ் மறை மாவட்ட பங்குகளுக்கு திரு யாத்திரை. குருநகர் பங்கில் 4வது உலக தமிழராட்சி மாநாட்டின் 50வது ஆண்டு நினைவு நாள் சிறப்பு நிகழ்வு. மன்னார் ஜோசப் வாஸ் நகரில் ஆயர் பேரருட் தந்தை ராயப்ப ஜோசப் அவர்களின் உருவச்சிலை. இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் அனர்ஜெனா ஜெரால், கெமல்டினா யூதாசேகர்.